ஸ்டுடியோ கிரீன் கே ஞானவேல் ராஜா வழங்கும் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் கிருஷ்ணா இயக்கத்தில் எஸ்டிஆர் மற்றும் கௌதம் கார்த்திக் நடிக்கும் பத்து தல மார்ச் 30 முதல் உலகமெங்கும். This song that gets you into the spotlight. Vivo V27 series. Bye now. பத்து தலைன்னு என்ன தெரியுமா உங்களுக்கு வேணா இப்போ என்ன ரமன் சார் கரெக்ட் பண்ணுறேன்னு என்ன பேசுங்க அப்படின்னா, ஐயோ அதெல்லாம் வேணாம் சார், அதெல்லாம் வேணாம். நீங்கள் சிம்பு அவர்கள் வந்து நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் எடுக்கும்போது எனக்கே கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. சார் கண்டென்ட் இப்போ போயான சார், விஜய் சாரோ அஜித் சாரோ எடுத்துக்க மாட்டாங்க, அவர் பர்ஃபெக்டான ஒரு படம் கொடுத்ததுனே கஷ்டப்பட்டுருக்காரு. நான் பத்து தலை படத்தை பார்த்துட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா, படம் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ரீலில் எனக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. வெற்றிமாறன் சார் கமிட்மெண்ட் வித் கமல் சார், விடுதலையினுடைய உழைப்பை பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. பெஸ்ட்டாக படைப்பு வரையும் அது எவ்வளோ நாளும் போஸ்ட்போன் பண்ணுவார். விஜய் சார்கிட்ட கதை சொல்லி அது ஓகே ஆயிருக்கு, ஆனால் எப்போ தெரியலன்னு தான் சொன்னார். இந்த பத்து தலையில் படம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு, படம் முடிஞ்சு எல்லாம் சென்சர்லாம் முடிஞ்சு எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ சவுண்ட் ரெக்கார்டிங்லாம் முடிஞ்சிருச்சு, சவுண்ட் மிக்சிங் முடிஞ்சு ஓவர்சீஸ் போகிறதுக்கு முன்னாடி அன்றைக்கி கண்டென்ட் கொடுத்துட்டாங்க. நைட்டெல்லாம் நான் தூங்கலை, ஏன்னா நான் தான் கண்டென்ட் டெலிவரி பார்த்துருந்தேன். நைட்டெல்லாம் வந்து டிஏயில் உட்காந்துக்கிட்டு அது பிறகு மிக்சிங்கில் பார்த்துக்கிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு 4 மணிக்கு எல்லாம் டெலிவரி பண்ணிட்டோம். கியூபில் டெலிவரி பண்ணி முடித்து கண்டென்ட் மாஸ்டரிங் போயிட்டுருக்கு. 3 மணிக்கு 4 மணிக்கு ஓவர்சீஸ் போகணும். 2 மணிக்கு எனக்கு கால் வருது டைரக்டர்கிட்டருந்து, சார் ரமன் சார் கூட பேசணும் ஆசைப்படுறாரு. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை சார் பேசணும். நான் நினச்சேன் ஏதோ ஒன்று குட் தனஞ்சயன் குட் ஜாப் டாடி ஏதோ சொல்லுவார் பார்த்தா, ரமன் சார் எடுத்துகிட்டு, தனஞ்சயன் ஒரு சின்ன ஹெல்ப்பு, ஃபஸ்ட்டு 2 ரீலில் எனக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது சவுண்டில், அதை பண்ணிடணுண்ணே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட கொடுத்துட்டாரு. கிருஷ்ணா என்கிட்ட சொல்கிறாரு, சார் ரமன் சார் வந்து ரெண்டே ரெண்டு இடத்துல கரெக்ஷனாக, அந்த 2 கரெக்ஷனும் உங்களுக்கு தெரியாது படம் பார்க்கும்போது, எனக்கும் தெரியாது ஆனால் அவருக்கு தெரியுது. அவர் தான் சிறந்த ஒரு படைப்பாளி. அவருக்கு என்ன தோணுதுன்னா, ரமான் சாருக்கு இந்த 2 இடத்துல அந்த மிஸ் ஆகிற அந்த பீட்டை நான் ஆட் பண்ணேன்னா அது பெட்டராக இருக்கும் சீனை நினைக்கிறார். இப்போது ஒன்றுமே இல்லை, நான் அப்படியே யோசனை பண்ணேன், என்னடா இது ரமான் சாரே சொன்ன பிறகு என்ன பண்ணுறது சொல்லிட்டு நான் கியூபுக்கு ஃபோன் பண்ணேன். மாஸ்டிங் க்ளோனிங் போயிட்டுருக்கு, க்ளோனிங்னா காப்பி எடுத்துகிட்டு இருக்காங்க, ஓவர்சீஸ் போகணும். நான் வந்து கால் பண்ணிட்டு, ப்ளீஸ் எப்படியாவது நம்ம அவரோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னா, அங்கே கியூபில் என்ன சொல்கிறாங்க சார், கண்டென்ட் இப்போ போயானு சார் யூஎஸ்க்கு, இல்லைனா பிரச்சனை ஆகிடும் யூஎஸ் யூகேக்குன்னா. நான் சொன்னேன், சார் என்னாலும் சரி ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களுக்கு வேணா இப்போ என்ன ரமன் சார் கரெக்ட் பண்ணுறேன்னு என்ன பேசுங்க அப்படின்னா, ஐயோ அதெல்லாம் வேணாம் சார், அதெல்லாம் வேணாம், நீங்கள் சொல்லிட்டீங்களா அது நம்புகிறோம் அப்படின்னாங்க. ஸோ இந்த இன்டர்வியூ மூலமாக அவங்களுக்கு சொல்கிறேன், ஒப்பனாக நடந்ததை சொல்கிறேன் நான். என்னென்னா ரமன் சார் எனக்கு கால் பண்ணி சொன்னபோது இதை எப்படியாவது அவருக்காக நம்ம பண்ணியாகணும் சொல்லிட்டு திருப்பி கியூபில் பேசணுன்னா, கியூப் உடனே ரீமாஸ்டரிங் திருப்பி வெயிட் பண்ணாங்க. 1 ஹவர் கழிச்சு கண்டென்ட் அமிச்சிட்டார் ரமன் சார், அதை அமிச்சு ரீமாஸ்டரிங் திருப்பி ஆரம்பிக்குது 5 மணி நேரம். அன்றைக்கி 4 மணிக்கு போக வேண்டிய கண்டென்ட் 11 மணிக்கு போகுது. ஆனால் கியூபில் என்ன சொன்னாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் சார், எப்படி லேட் நைட் ஆனாலும் நாங்கள் எப்படியாவது யூஎஸ் போய் ரீச் பண்ணிடுறோம், ஏன்னா ப்ரீமியரை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணாங்க. நம்ம முதல் கேள்வியிலேயே நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, அதுலேருந்து எனக்கு நிறைய கீழே கேள்விகள் தான் வருது. நீங்கள் ஃபஸ்ட்டு பேசும்போது சொன்னீங்க ஏ ஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் பெரிய சப்போர்ட் அப்படின்னு சொன்னீங்க. யூ ஆல்வேஸ் பார்க்கும்போது ஏ ஆர் ரஹ்மான் சார் அண்ட் எஸ்டிஆர் அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள காம்பினேஷன் வந்துட்டு வேற லெவலில் இருக்கு. ஏ ஆர் ரஹ்மான் சார் எஸ்டிஆர் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருது. ஆரம்பிச்சு எல்லா படமும் வந்து மியூசிக்கல் ஹிட்ஸ், பிகாஸ் நான் எஸ்டிஆர்க்காக தான் ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசியிருந்தாரு. இல்லை அது ஒரு ஸ்பெஷல் பாண்டிங்கிறத விட சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு பழக்கம். சி ரமன் சார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, டி ராஜன் சாருடைய கீபோர்டாக அவர் ஆர்டிஸ்டாக இருந்திருக்கார் கொஞ்சம் படங்களுக்கு. அப்போது அவர் கூட பழகின அந்த சின்ன பையன் தான் வந்து எஸ்டிஆர் ரமன் சாரோட. அவர் வந்து கீபோர்டு ஆர்டிஸ்டாக 85-90 இருக்கும்போது, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 5 வருட காலம் அவரும் வந்து ஒரு 18 வயசு கூட கிடையாது, 16-17 வயசு தான். அந்த டைமில் கீபோர்டு ஆர்டிஸ்டாக இருக்கும்போது அவர் டி ராஜன் சாரோட மியூசிக் வந்து கீபோர்டு ஆர்டிஸ்டாக இருந்திருக்காரு. அப்போது இவர் வந்து எஸ்டிஆர் வந்து சின்ன குழந்தையாக அவரோட பழகி ஒரு 3 வருஷம் இருக்கு வச்சிங்களேன். அந்த டைமில் 3 வயசுலேயே அந்த அளவு பழக்கம் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. அப்போ வந்து ரமான் சாருக்கு வந்து ரொம்ப அந்த அப்போத்துலேருந்தே அந்த ஒரு அடிப்படையில் ஒரு அன்பு இருக்கும்ல, அது நம்ம கூட குட்டி பையனாக வளர்ந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு அது ஒரு இது இருக்கலாம். அடுத்த கட்டமாக அவருக்கு சிம்புனுடைய திறமை ரொம்ப பிடிக்கும். சிம்பு வந்து ஒரு மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டி. இன்ஃபேக்ட் நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தோம் அவருடைய ஆடியோ லான்ச்சில் வந்து பண்ணியிருந்தோம். பத்து தலைன்னு என்ன தெரியுமா, அவர் ஒத்த தலை என்ன தெரியுமா, ஃபஸ்ட்டு தலை வந்து சைல்டு ஆர்டிஸ்ட், ரெண்டாவது தலை அப்படின்னு 10 தலை பேசியிருந்தோம். அப்புறம் அது நாங்கள் போடலை, ஏன்னா ரொம்ப ஓவராக பில்டப்பாக இருக்குது அப்படின்னு. அவ்வளோ மல்டி டேலண்ட் அந்த ஒரு சிம்புனுடைய அந்த 40 வயசுக்குள்ளே. நான் ரெண்டு பேரும் தமிழ் சினிமாவில் சொல்லுவேன், மிகப்பெரிய ஸ்டார்ஸ் அந்த மிகப்பெரிய டேலண்ட், ஒன்று வந்து சிம்பு இன்னொன்று வந்து தனுஷ். ஓகே, ரெண்டு பேருமே நான் சொல்வேன். அதாவது அவங்களாம் பார்க்கும்போது நம்மளுக்கெல்லாம் என்னடா நம்மளுக்கெல்லாம் இவ்வளோ திறமை இல்லையே அப்படின்ற மாதிரி தான் தோணும், புறாமையும் இருக்கும் அவ்வளோ திறமைகள். அதில் சிம்பு அவர்கள் வந்து நடுவில் கொஞ்சம் பிரேக் எடுக்கும்போது எனக்கே கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. பிரேக்னா ஒரு 3 வருஷம் பிரேக்லாம், ஏன்னா அவர் திறமை அவ்வளோ பெருசு, மக்கள் மத்தியில் அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது சிம்புவுக்கு. அவர் வந்து வருஷத்தில் 2 படமாவது பண்ணோன்னு அன்றைக்கி நான் வந்து என்னை ரொம்ப என்ன பெருமை பற்றி பேசும்போது நான் சொன்னேன், சார் நீங்கள் எனக்கு பண்ண வேண்டிய ஒரே விஷயம் தான், 2 படமாவது வருஷத்தில் பண்ணுங்கள், என்னாலும் சரி 2 படம் பண்ணிட்டு அப்புறம் பிரேக் எடுத்துக்கு, ஆனால் 2 படம் வருஷத்தில் நடிச்சு பிடிச்சிருங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா அவருக்கு அவ்வளோ பெரிய மாஸ் இருக்குது மக்கள் மத்தியில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஷோ எல்லா தியேட்டர்லையும் ஹவுஸ்ஃபுல் ஆகுது, 8 o'clock டிக்கெட்.
எந்த படங்களும் அப்படி ஆகாது. பெரிய ஆர்டிஸ்ட் நடித்த படங்கள் தான் ஆகும். 8:00 ஷோ ஃபஸ்ட்டு போடுறதே கஷ்டம் நார்மல் ஆர்டிஸ்ட்டுக்கு. அதில் ஹவுஸ்ஃபுல் ஆகிறது ரொம்ப கஷ்டம். 8:00 தேர்ஸ்டே அன்னைக்கு ஒர்க்கிங் டே, ஃப்ரைடே கூட கிடையாது, வீக்கெண்ட் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நடிகருக்கு நடக்குது அப்படின்னா அவர் மிகப்பெரிய ஸ்டார். எப்படி தனுஷ் அவர்களுக்கு சிறந்த நடிகர் விருதுலாம் கிடைச்சதோ ரெண்டு தடவை, அதே மாதிரி இவருக்கும் கிடைக்கும். அந்தளவு வந்து சிறப்பான நடிகர், வெந்து தெரிந்தது காலையில் அவரோட உழைப்பு அவ்வளோ பெருசு. இன்ஃபேக்ட் அவர் வந்து அந்த மாதிரி படம் பண்ணணுமோ ஆசைப்படுறாரு. சிம்பு அவர்கள் வந்து இந்த இந்த தளத்தை தாண்டி அடுத்தது என்ன பண்ண போறாருங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஞானவேல் ராஜா சொல்லியிருந்தாரு, ரஜினி சார் பண்ணணும் இல்லைன்னா எஸ்டிஆர் பண்ணணும், வேற யாரும் இதுக்கு வந்து ஒத்து வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. சிவராஜ் குமார் அங்கே பண்ணார், அங்கே வந்து அவர் கன்னட சூப்பர் ஸ்டார். அப்படி இருக்கும்போது ரஜினி சார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஆனால் ரஜினி சார் இந்த ரோல் பண்ணுவாரா, இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு வரும்போது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் யார் பண்ண முடியும்? ஒரு கெத்தா ஒரு மெஜஸ்டிக்காக ஒருத்தர் வர முடியும்னா விஜய் சாரோ அஜித் சாரோ பண்ண மாட்டாங்க. ரீமேக்கெல்லாம் அவங்களை ஈஸியாக ஒத்துக்க மாட்டாங்க. அப்படின்னு வரும்போது இப்போது சிம்பு பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்றது தான் ஏற்கனவே வந்து பேசிட்டே இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும். ஆனால் இந்த படத்தை சொல்லும்போது முதல்ல சிம்புக்கு ஒரு டவுட் இருந்தது, நான் அதை ஃபுல்லாக பண்ண முடியுமா? ஆனால் அவருக்கு அந்த டைமில் பாடி இருந்தது, அந்த ஒரு லுக்கு பாடி இருந்தது. அதுதான் இப்போ குறைச்சிட்டார் பயங்கரமாக, டபுள் அதாவது 50% ஆகிட்டார். ஸோ அப்போது அந்த ஒரு லுக்கு இருந்ததுட்டு என்ன பண்ணாரு, நான் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அவர் டிசைட் பண்ணார். அது அந்த நேரத்தில் அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே, ஏன்னா கதை நல்லாயிருக்கு. அதில் வந்து முக்கியமான விஷயம் அவருக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அதை டிஆர் சார் ரொம்ப அழகாக சொன்னார், சிஸ்டர் சென்டிமெண்ட். அந்த ஒரிஜினல் கதையில் இருந்த சிஸ்டர் சென்டிமெண்ட் வந்து பயங்கரமாக இருக்கும், நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அந்த சிஸ்டர் சென்டிமெண்ட்னால தான் வந்து டிஆர் சார் சொல்லியிருக்காரு, முட்டி படம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு சிம்புக்கிட்ட. என்ன சொல்லியிருக்காரு, என்னோட எல்லா கரியர்லையும் தங்கைக்கு ஒரு கீதத்துலேருந்து எல்லா படத்துலையும் சிஸ்டர் சென்டிமெண்ட் பயங்கரமாக ஒர்க்காக இருக்குது, அதனால் உனக்கு இந்த சிஸ்டர் சென்டிமெண்ட் இந்த கதையில் ஒர்க் ஆகும், நீ பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சிம்பு அவர்களுக்கு வந்து அது ஒரு சென்டிமெண்ட், ஒரு ஐடியா பிடிச்சிது, ஏன்னா சிஸ்டர் சென்டிமெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் நம்ம பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் நல்ல க்யூட்டான மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும் அந்த சிஸ்டர் சென்டிமெண்ட்டோட. ஸோ இட்ஸ் நாட் அ டிப்பிக்கல் கமர்ஷியல் படம் கிடையாது. இது இட்ஸ் காட் எமோஷன், இட்ஸ் காட் என்டர்டெயின்மெண்ட், இட் இஸ் காட் நோ ஆக்ஷன், இட் இஸ் காட் பிரமாதமான ஒரு என்ன சொல்கிறது எங்கேஜிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே, அழகாக ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று இருக்கும். இதை வந்து உலகத்தையே புரட்டி போட்டுடுமா இல்லை வந்து எல்லாத்தையும் மாற்றிடுமா அப்படி கமர்ஷியல் சினிமாவில் எதிர்பார்க்க முடியாது. அது வந்து நம்ம விடுதலை எதிர்பார்க்கலாம். நிச்சயமா ஓகேங்களா. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஹேட்ரிக்காக இருக்கும்னு நீங்கள் பேசும்போதே தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு, பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ரசிகர்கள் வந்து இப்போ அதை பற்றி அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு படம் வரும்போதும் அதை பற்றியும் வந்துட்டு கலெக்ஷன்ஸ் பற்றியும் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது சமூக வலைதளத்தில். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க பாக்ஸ் ஆஃபீஸ் வந்துட்டு எப்படி? ஒரே ஒன்று தான், இது எப்படி பார்க்கணுன்னா, இது வந்து ஒரு லீவ் நாளில் வரல, ரெண்டாவது ஒர்க்கிங் டே. நம்ம வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டேவோ இல்லை வந்து லீவ் நாளோ வந்தால் பிரச்சனை இல்லை. இது ஃபெஸ்டிவல் டேவும் கிடையாது, லீவ் நாளும் கிடையாது, வீக்கெண்டும் கிடையாது. தேர்ஸ்டேன்றது வந்து ஒரு நாள் முன்னாடியே வருது. அதனால் வந்து நீங்கள் அந்தளவு நம்ம வந்து எல்லாருமே வந்து ஆஃபீஸ் வேலையெல்லாம் விட்டு ஓடி போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஃபேன்ஸு ஹார்ட்கோர் ஃபேன்ஸ்லாம் வருவாங்க. எங்களை பொறுத்தவரையும் ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைச்சாலே சக்ஸஸ் இந்த படத்துக்கு. நல்ல எங்கள் ரெண்டு நாங்கள் எதிர்பார்க்க ஸ்டுடியோ கிரீனில் என்ன எதிர்பார்ப்பேன்னா, இந்த படத்துக்கு நல்ல ஒரு ஓப்பனிங் கிடைக்கணும். அதாவது பிரேக் த்ரூ ஓப்பனிங்கிறதுலாம் அடுத்த கட்டம். நம்மளுக்கு நல்ல ஒரு ஓப்பனிங் கிடைக்கணும், நல்ல டாக் வரணும், ரெண்டு தான் முக்கியம். அந்த டாக் வந்துடுச்சுன்னா ஃப்ரைடே சாட்டர் சண்டே பிரமாதமாக கலெக்ஷன் வந்துடும், அப்போ அச்சீவ்மெண்ட் ஆகிடும், சக்ஸஸ் அச்சீவ் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஷோ 8:00 தான், இந்த 4 மணி ஷோலாம் இல்லை. இந்த படம் ஒரு கண்டிப்பாக மினிமம் கேரண்டி படமாக இருக்குன்றது என்னோட எதிர்பார்ப்பு. அதிகபட்சமாக எவ்வளோ பண்ண போகுதுன்றது ஆடியன்ஸ் ரிவ்யூஸ் கிட்ட தான் இருக்கு. நான் பத்து தடவை படத்தை பார்த்துட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் நான் சொல்ல முடியாது. நான் வந்து 3 தடவை பார்த்துட்டேன், அதனால் வந்து எவ்ரி டைம் வந்து ஐ எம் வெரி எக்ஸைட்டட். டெஃபினட்டாக இந்த படம் வந்து திரு சிம்பு அவர்களுக்கு ஒரு அடுத்த கட்டம். ஒரு ஒரு ஆக்டருக்கும் ஒரு கரியரில் ஒரு பிரேக் த்ரூ படம் கிடைக்கும் பார்த்தீங்களா. பிரேக் த்ரூ படம் வரும்போதே அவங்க வந்து இந்த இதுலேருந்து அடுத்த கட்டம் போயிடுவாங்க. அப்போ அவங்களுடைய சம்பளத்துக்காக நான் சொல்ல, அதாவது மக்கள் மத்தியில் பிரபலமாக வருது. அந்த மாதிரி நேற்று டி ராஜேந்திர சாரும் உஷா ராஜேந்திரன் மேடம் படம் பார்த்தபோது என்ன சொன்னாங்க, என் பையனுக்கு வந்து அடுத்த கட்ட ஒரு படம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னது தான் நான் சொன்னது அவங்க அப்படியே சொன்னாங்க. அது ரொம்ப பெருமையாக இருந்தது. கிருஷ்ணா வந்து ரொம்ப அருமையாக வந்து இந்த படத்தை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காரு. ரீமேக் கிடையாது, முஃப்டின்ற படத்தை எடுத்துகிட்டு அந்த கதையினுடைய கோர் மட்டும் எடுத்துக்கிட்டு ரொம்ப அருமையாக அதை மாடிஃபை பண்ணியிருக்காரு. சிம்பு ஒரு நடிப்பை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ சின்ன வயசில் எப்படி இவ்வளோ ஒரு மெஜஸ்டிக்கான நடிப்பு சொல்லுவாங்களா, கெத்தான ஒரு நடிப்பு. தமிழில் கெத்துன்றோம், இங்கிலீஷில் ரொம்ப அழகாக மெஜஸ்டிக்னு சொல்லுவோம். அவ்வளோ கெத்தான ஒரு நடிப்பு கொடுத்துருக்காரு. படம் வந்து பரபர எங்கேஜிங்காக போகும், எமோஷன் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும் அந்த படத்தில். அந்த ஏஆர் ரமன் சாரோட மியூசிக் சொல்லவே வேணாம், பாடல்களுக்கும் சரி பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி பின்னிட்டார். இன்ஃபேக்ட் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை வந்து ரமான் சார்னுடைய அந்த ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு. பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, அட்வான்ஸ் புக்கிங்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஓவராலாக பத்து தலை வந்து கண்டிப்பாக சிம்பு அவர்கள் கரியரில் ஒரு பிரேக் த்ரூ படமாக இருக்கும். அட் த சேம் டைம் எனக்கு என்ன சந்தோஷம்னா, வெற்றிமாறன் சார்னுடைய படமும் வருது, விடுதலை படம். நான் ரொம்ப எதிர்பார்க்குறது பத்து தலை பிறகு பார்த்திங்கன்னா விடுதலை படம், விடுதலை ஒன் அப்படி சொல்லும், ஏன்னா பொன்னியின் செல்வன் ஒன் மாதிரி. ஏன்னா அந்த படத்துடைய மேக்கிங்லாம் பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பாக இருக்குது. வெற்றிமாறன் சார்னுடைய உழைப்பும்
சூரிய அவர்களுடைய உழைப்பும் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. தமிழ் சினிமா அடுத்த கட்டம் போகுதுன்றதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரி பர்சனாக நான் பார்க்கும்போது, ஒரு வெல்விஷராக எல்லா படங்களும் ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு மனிதனாக நான் பார்க்கும்போது எனக்குன்னா சந்தோஷம்தான். ஒரு சைடில் கமர்ஷியல் என்டர்டெய்னராக ரொம்ப அருமையான ஒரு படம் வருது. இப்போ நம்ம வந்து ஒரு பாஷா படம் பார்த்து நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம்ல, அது வந்து கலையை சார்ந்த படம் கிடையாது, அது வந்து மக்களை மகிழ்விக்கிற படம். அப்படி ஒரு படமாக வந்து பத்து தலை வந்திருக்கு, ரொம்ப எல்லோரும் மகிழ்விக்கும். அடுத்த சைடில் பார்த்திங்கன்னா இந்தியன் சினிமா பார்த்து பெருமைப்படக்கூடிய ஒரு யதார்த்த சார்ந்த, அட் த சேம் டைம் வந்து மிகப்பெரிய உழைப்போடு சேர்ந்து ஒரு படம் விடுதலை ஒன்று வருது. ஸோ ரெண்டு படங்களும் வெற்றி அடையணும் இந்த 30-31. அது மூலமாக தமிழ் சினிமாவுக்கு வந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பெருசாக பேசப்பட்ட படங்கள் அப்படின்னு நிறைய படங்கள் இல்லாத போது இந்த படங்கள் பிரேக் த்ரூ படங்கள் அமையும் தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. கதாநாயகனாக வந்து சூரிய வந்து அறிமுகமராக ஆகிறாரு. ஸோ உங்களுக்கு எப்படி எதிர்பார்ப்பு இருக்குது விடுதலை? எனக்கு வந்து விடுதலையினுடைய உழைப்பை பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் சினிமாவில் வெற்றிமாறன் சார் மாதிரி ஒரு இயக்குனர்கள்லாம் வந்து உண்மையிலேயே தமிழ் சினிமா கொடுத்து வச்சிருக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய உழைப்பு, இவ்வளோ ஒரு சின்சியராக ஒரு கலையை பண்ணணும். நிறைய பேர் வந்து ட்ரோல் நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ட்வீட்டில் போட்டிருந்தாங்க, நேற்று கூட டப்பிங் கரெக்ஷன் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு ஏதோ ஒரு கமெண்ட் படுத்தேன். அதெல்லாம் நான் வந்து ஃபேன்ஸ்க்கும் இந்த ட்ரோல் பண்ணுறவங்களுக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களும் ஒன்றேன்னு சொல்கிறேன். அவர் பர்ஃபெக்டான ஒரு படம் கொடுத்து தானே கஷ்டப்பட்டுருக்காரு, ஏன் அதை பற்றி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க? கடைசியில் படமாக பாருங்கள், ஃப்ரைடே அன்னைக்கு படம் வருதுல்ல, படத்தை படமாக பாருங்கள், அப்போ பார்த்து சொல்லுங்கள். அவர் கடைசி வரையும் இன்னும் கரெக்ஷன் பண்ணால் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன் பண்ணுறாரு அவர், ஏன் போராடிட்டு இருக்காரு? எல்லாரும் சொல்லுவாங்க நீங்கள் படம் வரதுக்கு முன்னாடி அவருடைய ஒர்க்கிங் ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டார், ரீஷூட் பண்ணார், டப்பிங் பண்ணார், 200 நாள் எடுத்தார், திருப்பி போய் ஷூட் பண்ணார், கரெக்ஷன் பண்ணியிருந்தார், ஏதாவது பண்ணிவிட்டு போட்டோம். கடைசியில் வரும்போது படம் பாருங்கள், உலகமே பார்த்து கொண்டாடுற படமாக தான் இருக்கும் விடுதலை. ஸோ விடுதலையே இவ்வளோ பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அடுத்தது வாடி வாசல், அதுக்கான ஓப்பனிங் எப்படி இருக்கும், அது எப்படி இருக்குங்கிற ஒரு அது வெற்றிமாறன் சார் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா அவருக்கு பொறுப்பு வந்து நிறைய இருக்குது. இப்போ விடுதலை ஒன்று நல்லா போயிடுச்சு வச்சிங்களேன், பிரமாதமான கலெக்ஷன், பெரிய லெவலில் அவர் சக்ஸஸ் ஆச்சுன்னா அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் டபுள் ஆகிடும் விடுதலை 2 கொடுக்குறதுக்கு. அதுதான் அவர் ப்ரியாரிட்டி. அப்போது எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சீக்கிரமாக அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டார், திருப்பி உட்காந்துட்டு விடுதலை 2 பயங்கரமாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். ஓகேங்களா, அவர் அப்படி 1% கூட காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத ஆள், பண்ணிக்க மாட்டார் வெற்றிமாறன் சார், பண்ணிக்க மாட்டார். அவருக்கு வந்து பெஸ்ட்டாக படைப்பு வர வரையும் அது எவ்வளோ நாளாலும் போஸ்ட்போன் பண்ணுவார். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரையும் விடுதலை 2 கம்ப்ளீட் ஆகிற வரையும் நம்ம வந்து வாடிவாசல் எப்போ ஆரம்பிக்கும் அதனுடைய இது இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அது பிறகு தான் நம்ம வந்து வாடிவாசல். அப்போ வாடிவாசல் டிலே ஆகும் அப்படின்னா சார் விஜய் சாரோட பண்ண போகிற மூவி இன்னும் டிலே ஆகுமா அப்படிங்கிற லிஸ்ட்டில் இருக்குன்னு தான் சொன்னாங்க. இந்த வருஷம் அடுத்த வருஷம்லாம் சொல்லி நான் பார்த்தேன், தமிழ் சாரோட இன்டர்வியூ பார்த்தேன், தனக்காரன் டைரக்டர், அவர் வந்து விஜய் சார்ட்ட கதை சொல்லி அது ஓகே ஆயிருக்கு, ஆனால் எப்போ தெரியலன்னு தான் சொன்னார். அது இப்போ இருக்காது, அது வந்து டெஃபினட்டாக ஒரு 2 இயர்ஸ் ஆகும். அது காம்படிஷன் வரும்போதே வந்துடும். ஆனால் அதுக்கு வந்து விஜய் சார் ப்ரிப்பேர் ஆகணும், அவருக்கு டைம் இருக்கணும், அது பிறகு இவர் ப்ரிப்பேர் ஆகணும், ஏன்னா இவர் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, இதை முடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு வெற்றிமாறன் சார் கமிட்மெண்ட் வித் கமல் சார் இருக்குது. ஓகே, அது ஆல்ரெடி இருக்குது, அது ஒரு கமிட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நான் போயிருந்தப்போ ஃபங்க்ஷன் நான் வந்து பார்க்கும்போது வெற்றிமாறன் சார் கூட இருந்தார் கமல் சார், அதை ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து அங்கே சொல்லியிருந்தாங்க, கன்ஃபார்ம்டாக பாரஞ்சித் சார் படம் இருக்குது, வெற்றிமாறன் சார் படம் கமல் சாரோட இருக்குது, அது வந்து அப்பயே சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது இது கண்டிப்பாக அவருக்கு வந்து கமல் சார் படம் ஒரு லைனப்பில் இருக்கும், விஜய் சார் படமும் ஒரு விஜய் சார் படம் இன்னும் லைனப்பில் இல்லை, கமிட்மெண்ட்டாக இல்லை, கன்ஃபார்மாக இருக்கு. கமிட்மெண்ட் அப்படின்னா அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணுறது, வெயிட் பண்ணி பார்ப்போம். விஜய் சாருக்கு அடுத்த 20 வருஷம் இருக்கு மாதிரி வெற்றிமாறன் சார் அடுத்த 20 வருஷம் இருக்குல்ல, அதனால் கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேர் இணைஞ்சு படம் பண்ணுவாங்க, இமீடியட்டாக பண்ணுவாங்களா நம்ம எதிர்பார்க்க வேணாம். ஏன்னா இந்த படம் விடுதலை வருதுங்கப்போ இதுக்கு எக்ஸ்பெக்டேஷனா இதை விட பெருசாக இருக்குமா வாடிவாசல், வாடிவாசல் விட அது பெருசாக இருக்கும். கமல் சார் படம் பண்ணணும் நிறைய இருக்கும்ல. அடுத்ததாக திடீர்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி மாறலாம், திடீர்னு வந்து தெலுங்குலேருந்து தமிழ்லேருந்து கேட்கலாம், ஒரு பெரிய மல்டி ஸ்டாரர் பண்ண முடியும். ஏன்னா வெற்றிமாறன் சாரால் ஒரு RRR கொடுக்க முடியும். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் இட், எப்படி ராஜமௌலி சார் வந்து ஒரு RRR கொடுத்து ஆஸ்கர் வரையும் போனாரோ, அப்படி தமிழ் சினிமாவை கொண்டு போகக்கூடிய ஒரு மாபெரும் வல்லுநர் தான் வெற்றிமாறன். அப்போது அவருக்கு திடீர்னு அந்த மாதிரி ஒரு கதை அமைஞ்சு வச்சுங்க, என்ன பண்ணுவார்? அதை தானே ஃபோக்கஸ் பண்ணுவார். ஏன்னா அவருடைய கரியரில் வந்து அவர் அடுத்தக்கட்டம் போகிறதா முக்கியம். வணிக ரீதி வெற்றின்றது அதை பார்க்க மாட்டார். வெற்றி சார் வந்து நான் என் தெரியல தெரியும், வணிக ரீதியில் இவ்வளோ சம்பளம் வாங்குறதோ இல்லை வணிக ரீதியில் எனக்கு வந்து என் கலெக்ஷன் இவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் வருதோ அதை பற்றி எப்போவுமே பேச மாட்டார். அவர் வந்து நான் எல்லா ஃபங்க்ஷன்லையும் பார்க்கும்போது நான் பர்சனலாக பேசும்போது சொல்லுவார், சார் கலெக்ஷன் இதெல்லாம் எனக்கு சம்மந்தமே இல்லை சார் அப்படின்வார். என்னை பொறுத்தவரையும் படைப்பு நல்லா வந்திருக்கா, என்னை பார்த்த ஆடியன்ஸ் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறாங்களா, அதுதான் முக்கியம். ரிவ்யூவர்ஸ்க்கும் சரி ஆடியன்ஸுக்கும் சரி என் படம் பிடிச்சிருக்கா, இதுதான் அவருடைய ப்ரையாரிட்டி. அதை விட என் படம் வந்து தமிழ் சினிமாவில் ஏதாவது வகையில் ஒரு பிரேக் த்ரூ படமாக அமைஞ்சிருக்கா, பேசப்படுற படமாக. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அவருக்கு வந்து அது அமையிறதுக்கு காரணமே அந்த எண்ணம் மட்டும்தான். தமிழ் சினிமா அடுத்தக்கிட்ட கொண்டு போகிறன்ற எண்ணமே தவிர தன் சம்பளம் அதிகமாக போகணும்,
பாக்ஸ் ஆஃபீஸில் இன்னும் அடுத்த கட்ட கலெக்ஷன் பண்ணோம் அப்படின்ற எண்ணமெல்லாம் அவர் வந்தால் நல்லது. ஸோ பிஎஸ் டூ ஆடியோ லான்ச் அதுக்கும் இப்போ வந்து பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது. எப்படி வரப்போகுது? பிஎஸ் ஒன்னை தாண்டி பிஎஸ் டூ வந்துட்டு கலெக்ட் பண்ணுமா? எப்போதும் ஒரு கம்பேரிசன் இருக்கும், பாகுபலியோட போய் உட்காந்து கம்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க ஆடியன்ஸ். ஸோ எப்படி இருக்கும் அதோட பாக்ஸ் ஆஃபீஸ்? ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. பொன்னியின் செல்வன் டூ வந்து என்னுடைய கணிப்பில் வந்து பொன்னியின் செல்வன் ஒன்றை விட குறைந்தபட்சம் 50% அதிக கலெக்ஷன் பண்ணோம், அதிகபட்சம் 100% அதிகம் பண்ணோம். அந்தளவு வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அவ்வளோ. ஏன்னா கதை வந்து ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து பாதி தான் சொல்லியிருக்காங்க, ஃபுல்லாக கதையே சொல்ல. நீங்கள் எப்போயுமே பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன்னோட பார்ட் வந்து பிரமாதமாக பிஸ்னஸ் பண்ணோம். நீங்கள் கேஜிஎஃப் எடுத்து பாருங்கள், பாகுபலி எடுத்து பாருங்கள், பாகுபலியோட பாகுபலி டூ டபுள் பண்ணி இன்றைக்கு வரையும் பிரேக் பண்ண முடியாத ரெக்கார்டு அச்சீவ் பண்ணது. இப்போ தான் பட்டான் படம் வந்து மாற்றியிருக்கு. பத்தான் வர வரையும் பார்த்தீங்கன்னா பாகுபலி டூ தான் இந்தியாவோட ரெக்கார்டு. ஸோ அப்படி ஒரு பாகுபலி டூ அச்சீவ் பண்ணியது. கேஜிஎஃப் டூ அன்இமேஜினபிள் நம்பர்ஸ். 1800 crore ஒரு கன்னட படம் வந்து டப் செய்யப்பட்டு ஹிந்தியில் 450 crore, தமிழில் 100 crore நினச்சி கூட பார்க்க முடியல, 200 crore தெலுங்குலலாம். ஸோ இப்படி ஒரு பார்ட் டூக்கு வந்து எப்போவுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். என்ன கதை அங்கே தான் வருது, உண்மையான கதை. இப்போது பொன்னியின் செல்வன் ஒன்று வந்து எஸ்டாப்ளிஷிங் கேரக்டர் தான் பண்ணாங்க, கான்ஃப்ளிக்ட்டை வந்து மைனராக எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்களே தவிர கான்ஃப்ளிக்ட்குள்ளேயே போகல. மெயின் கான்ஃப்ளிக்டே இப்போ தான் வருது கதையில். வந்து மெயினான கான்ஃப்ளிக்ட் என்ன, யாரெல்லாம் மாட்ட போகிறாங்க, யாரெல்லாம் வந்து சாக்ரிஃபைஸ் ஆக போகிறாங்க, யாருக்கெல்லாம் பிரச்சனை வரப்போகுது, இதனுடைய தீர்வு என்ன அப்படின்னு. அப்போது பாகுபலி டூ எப்படி வந்து ஒரு இந்தியன் சினிமாவில் ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷன் பண்ணிச்சோ, அந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷனை இந்த படம் பண்ணது தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கான எல்லா விஷயங்களும் இருக்குது. ஓகே, ஃபேக்ட் வந்து பக்கா பிளானிங்கோட மணிரத்னம் சார் பண்ணிட்டுருக்காரு. அவங்களோட எடிட்டிங்கும் சரி, பர்ஃபார்மன்ஸும் சரி, லுக்கும் சரி, பிரமாதமாக இருக்க போது, பிரம்மாண்டமான ஒரு படைப்பாக இருக்க போது. April 20th எல்லாம் ரெடி ஆயிடணும். தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகமே இந்த படத்தை பார்த்து கொண்டாடப்போகுது. அதுதான் என்னோட எதிர்பார்ப்பு. ஸோ நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் இந்த வீக்கெண்ட் வந்து எல்லா ரசிகர்களும், சினிமா ரசிகர்களுக்கும் மிக முக்கியமான ஒரு வீக்கெண்ட் நினைக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸ்க்கு நான் சொல்கிறது என்னென்னா, கமர்ஷியலாக ஒரு என்டர்டெய்னராக ஜாலியாக வந்து பத்து தலை படத்தை உங்கள் ஃபேமிலியோட பாருங்கள், அவ்வளோ பிரமாதமாக இருக்கும், ரொம்ப என்டர்டெயின் பண்ணுவேன் உங்களை. அண்ட் ஜாலியாக பார்க்கலாம். அந்த இதில் ஆக்ஷனும் சரி, சிம்பு அவர்கள் நடிப்பும் சரி, ரமன் சாரோட மியூசிக் எல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சேம் டைம் அடுத்த நாளே நீங்கள் வந்து விடுதலை படத்தையும் பாருங்கள். ஏன்னா தமிழ் சினிமா கொண்டாடப்பட வேண்டிய ஒரு படமாக இருக்க போது விடுதலைன்றது எனக்கு கேரண்டியாக இருக்குது. Super sir, thank you so much for your time sir. Thank you so much. Hi big big hi, this is Mani Megley and anchor Bala. So unga ellathukkum or mega periya surprise vechirukom, adhu maina LCU fans ku, adhavad April 1st annike Behindwoods Gold Icons 2.0 abindra or mega periya or marvelous ana fantastic ana or event nadakka povudhu, adhu EVP la nadakka povudhu. Adhula LCU fans ku enna surprise? சிறப்பான சர்ப்ரைஸ் இருக்கு. அதாவது ரூபியில வந்து டிக்கெட் புக் பண்ற எல்லாருக்குமே நம்ம லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் சார்ட்டா வந்து எல்சியு அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதோட கூப்பன் கோட் LCU33 அப்படின்னு நீங்க போட்டு டிக்கெட் புக் பண்ணிக்கிறீங்களா, உங்களுக்கு 33% டிஸ்கவுண்ட் தராங்க. அது மட்டும் இல்லாம இயக்குனர் லோகேஷ் கனராஜ் அவருடைய கையொப்பம் இட்ட ஒரு சூப்பரான டி ஷர்ட்டும் கூடவே தராங்க. கோல்ட், டைமண்ட், பிளாட்டினம், சில்வர் இது எல்லாத்துக்குமே LCU33 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா 33% ஆஃபர் இருக்கு. ஸோ உடனே இமீடியட்டா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்க்ல போங்க, LCU33 கூப்பன் கோட் யூஸ் பண்ணுங்க, சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டுடியோ கிரீன் கே யின் ஞானவேல் ராஜா வழங்கும் ஏர் ரஹ்மான் இசையில் கிருஷ்ணா இயக்கத்தில் எஸ்டிஆர் மற்றும் கௌதம் கார்த்திக் நடிக்கும் பத்து தல March 30 முதல் உலகமெங்கும். This song that gets you into the spotlight. We will be 27 series. Bye now.